ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். ஸோ இன்று ஓகேங்களா, இன்றைக்கி வந்து அக்டோபர் 19ஆம் தேதி, 3 மாநிலங்களில் இன்று பள்ளிகள் திறப்பு. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய இந்தியாவில் 3 மாநிலங்களில் பள்ளிகள் வந்து திறக்க போகிறாங்க, இன்றைக்கு திறக்கிறாங்க. ஏற்கனவே பள்ளிகள் திறந்த மாநிலங்களில் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, இது எல்லாத்துலேயுமே வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு. இருந்த போதிலும் இந்த 3 மாநிலங்களில் பள்ளிகளை திறக்கிறாங்க. பட் நம்ம தமிழகத்தில் இல்லை, பட் நம்ம இந்தியாவில் என்ன நடக்குது, எஜுகேஷன் சம்மந்தமாக, கல்வி சம்மந்தமாக என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து நமக்கு ஃப்யூச்சரில் இந்த போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சக்கூடாது, இந்தியா ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படிங்கிறது, கல்வித்துறையில் குறிப்பாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், சிக்கிம், இந்த 3 மாநிலங்களில் இன்று பள்ளிகள் வந்து திறக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், சிக்கிம். ஓகேங்களா, ஸோ இந்த COVID-19 இதனுடைய வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி தான் திறக்க போகிறாங்க. என்னென்ன வகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 9th to 12th, 9th, 10th, 11th, 12th. ஓகே, இந்த 4 வகுப்பு மாணவர்களுக்கு பெற்றோரின் ஒப்புதலனோடு இன்றைக்கி வந்து பள்ளிகளை வந்து திறக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பள்ளிகள் இயங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும்தான் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிறத அரசு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் வந்து பள்ளிகள் திறக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 3 மணி நேரம் அப்படின்னு எடுத்துகிட்டால் கூட அவங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வர்றதும் இல்லை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதும் எவ்வளவு நேரம் ஆகும், எங்கெல்லாம் சந்திக்கிறாங்க, எத்தனை பேரை வந்து டச் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து கோவிட் பாசிட்டிவ் வராதானா சொல்ல முடியாது, நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பட் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட எண்ணம், ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த 3 மாநிலங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு வாரம் கழித்து தான் நமக்கு தெரிய வரும். தேங்க்யூ.